ஜாம்பீஸுங்கிற வார்த்தை பாப் கல்ச்சரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. இதை பேஸ் பண்ணி நிறைய திரைப்படங்களும் நிறைய காமிக் புக்ஸும் நாவல்களும் நிறைய டிவி சீரீஸ்களும் வந்திருக்கு. டிவி சீரீஸில் ரொம்ப முக்கியமானது பார்க்குறப்போ வாக்கிங் டெட், இது வந்து ஒரு காமிக் புக்கை பேஸ் பண்ணி வந்தது. திரைப்படங்களில் ரெசிடென்ட் ஈவில், ஆர்மி ஆஃப் டெட், வேர்ல்ட் வார் ஜி அப்படின்னா, நம்ம தமிழ்லேயே பார்க்குறப்போ மிருதன் ஜாம்பின்னு கூட சில படங்கள் இருந்தது. இது எல்லாமே காமனான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து ஜாம்பியாக மாறுறாங்க. ஸோ ஆங்கிலத்தில் ஜாம்பீஸ் அப்படின்னா ஒரு 19th century வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருந்த ஒரு நேட்டிவ் மொழி. அந்த மொழியில் வந்து ஜும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜும்பி அப்படின்னா ஃபெட்டிஷன் சொல்லுவாங்க. அந்த ஜும்பிங்கிற வார்த்தை தான் கடைசியில் மறுபடி ஆங்கிலத்தில் ஜாம்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த ஜாம்பினா யார் அப்படின்னு பார்க்குறப்போ, ஆங்கிலத்தில் வந்து ரீஆனிமேட்டட் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவர் திருப்பி உயிரோடு வந்தால் அவங்க வந்து ஜாம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு கற்பனையான கதைக்களத்தில் மட்டுமே தான் இந்த ஜாம்பீஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஜாம்பி தியரிஸ் கூட இருக்குது. அதாவது ஜாம்பீஸ்னால யோசிக்க முடியாது, ஜாம்பீஸ்னால சாப்பிட முடியாது, ஜாம்பீஸ்னால மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பல இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது. ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடக்காத ஒரு விஷயம், இதெல்லாம் கற்பனையான ஒரு இதில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்க்குறப்போ மான்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் கிங் காங் ஒரு பெரிய ஒரு கொரில்லா, அப்புறமேட்டு காட்ஜில்லா, இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் கிடையாது. அதை சுற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த கற்பனை காலத்தில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஆனாலும் சில பேர் வந்து இந்த ஜாம்பீஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. உதாரணத்துக்கு பார்க்குறப்போ 2012 வந்து டெலிகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகே நியூஸ் பேப்பர், இவங்க வந்து யூகே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது ரொம்ப சீரியஸாக, அதாவது இந்த ஜாம்பி அவுட் பிரேக் நடந்துச்சு அப்படின்னா இந்த யூகே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த அரசு என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து யூகே அரசாங்கம் வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்தால் கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து அதுக்கான முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. 2016 பார்க்குறப்போ இந்தியாவிலேயே வந்து ஒரு இளைஞர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டி அனுப்புகிறார். அந்த ஆர்டியில் வந்து உண்மையிலேயே இந்த ஜாம்பி அவுட் பிரேக்கோ ஏலியன் இன்வேஷனோ இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து, இப்போ இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான சினாரியோ, இது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது, ஆனால் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இப்படி ஒரு விஷயம் நடக்காது, அதனால் இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பெரிய வீடியோஸில் வந்து நான் பார்த்தது என்ன அப்படின்னா, கான்பிளான் 888 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா வச்சுருக்கிறாங்க. உண்மையிலேயே ஜாம்பீஸ் வந்தால் எப்படி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், அதில் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சினாரியோ கொடுத்து, இந்த சினாரியாவை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கான பிளானை டிவைஸ் பண்ணணும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது டிஃபென்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயம், இதனால் ஒரு உண்மையிலேயே ஒரு ஒரு நடக்கக்கூடிய இல்லாட்டி ஒரு பிளாசிபிளான ஒரு சினாரியோ கொடுத்து இது எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க பதில் அளித்து அதை வந்து பப்ளிக்காக போட முடியாது. ஸோ அதனால் இவங்க வந்து நடக்காத ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஷனலாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஃபிக்ஷனலான சினாரியோ என்ன அப்படின்னா, யூஎஸ் வந்து ஒரு பெரிய ஜாம்பி அவுட் பிரேக் நடந்துருச்சு, அந்த ஜாம்பி அவுட் பிரேக்கை ஆர்மி கொண்டு எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு கான்பிளான் 888 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்ஃபிளன் 888 உண்மையிலே யூஎஸ் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது வந்து ஒரு ஃபிக்ஷனலான ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியாவை சமாளிக்கக்கூடிய ஒரு வார் பிளான். யூஎஸ் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன், சிடிசின்னு ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. சிடிசி கூட ஒரு அக்டோபர் 2016 வந்து ஒரு 1-page டாக்குமெண்ட், அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல், ஜாம்பி அவுட்பிரேக் நடந்தது அப்படின்னா எப்படி தப்பிக்கிறது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இதை வந்து ஒரு சீரியஸான விஷயமாக எடுத்துக்கல, எல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு சினாரியோ. ஸோ உண்மையிலே இந்த ஜாம்பி அவுட் பிரேக் நடக்குமா, மனிதர்கள் ஜாம்பியஸாக மாற முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஜாம்பிங்கிற ஒரு விஷயம் இயற்கையில் நடக்குதா, அதாவது உண்மையிலேயே ஜாம்பி மாதிரி இல்லாட்டியும் ஜாம்பிக்கு ரொம்ப க்ளோஸாக ரிலேட்டடான ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இயற்கையில் நடக்குதா அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இது பாரசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகையான விலங்கினங்கள். ஸோ அந்த பாரசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இன்னொரு விலங்கினத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மலேரியா நோய் வருது. இந்த மலேரியாவில் வந்து பார்க்குறப்போ நமக்கு பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோசோவா நம்ம உடம்புக்குள்ளே வந்து கொசு மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்மளோட உடம்புல வாழும், இதை நம்பி வாழும். ஸோ இது வந்து ஒரு ஒரு பாரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றில் பார்த்திங்கன்னா குடல் புழு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு வகையான ஒரு பாரசைட். அந்த உடம்பு அந்த அந்த விலங்கினம் இன்னொரு உடம்புக்குள்ளே இருந்து அதிலிருந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த உடல் அந்த அனிமல் என்னென்ன சாப்பிடும் அதையும் இதையும் சாப்பிட்டு உயிர் வாழும். ஸோ இந்த பாரசைட்லேயே பார்க்குறப்போ ரெண்டு வகையான வகைகள் இருக்குது. பாரசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து இன்னொரு விலங்கினம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க, அது எந்த விலங்கினத்தோட உடலில் இருக்கும் அது வந்து ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஹோஸ்ட்டு கொன்றாது. ஆனால் பாரசைட்டாய்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகையான விலங்கினங்கள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு விலங்கினத்தோட உடம்புக்குள்ளே போய்
அதன் உடம்புக்குள்ளேயே ஒரு லைஃப் சைக்கிள் உருவாக்கி கடைசியில் அந்த ஹோஸ்ட்டை வந்து கொண்டுரும். ஸோ இது வந்து பாரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் ஆல்டரிங் பாரசைட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து டோக்ஸோபிளாஸ்மா காண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு புரோட்டோசோவா. ஸோ இந்த புரோட்டோசோவா என்ன பண்ணும் அப்படின்னா, பூனையோட வயிற்றுக்குள்ள தான் இனப்பெருக்கம் செய்ய முடியும். ஸோ இனப்பெருக்கம் செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, செஞ்சதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ஜூவினல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன ஜூவினல்ஸ் வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி உருவாகி பூனையோட கழிவுலேருந்து வெளியேறும். ஸோ இந்த பூனையோட கழிவில் வெளியேறினாலும் அடுத்த இனப்பெருக்கம் வந்து இன்னொரு பூனையோட வயிற்றில் தான் நடக்கும். ஸோ இந்த லைஃப் சைக்கிளை பூர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டோக்ஸோபிளாஸ்மா காண்டி இன்னொரு அனிமலோட உடலுக்குள்ளே போகும். உதாரணத்துக்கு பார்க்குறப்போ ஒரு பறவையோ இல்லாட்டி முக்கியமாக பார்க்குறப்போ ஒரு எலி. ஸோ இந்த எலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பூனையோட கழிவை எப்படியாவது சாப்பிட்றது. ஸோ சாப்பிட்றப்போ இல்லாட்டி அதன் மூலமாக டோக்ஸோபிளாஸ்மா காண்டி வந்து இந்த எலியோட வயிற்றுக்குள்ளே போயிடுது. ஆனால் இந்த எலிக்குள்ளே எலியோட வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த சும்மா இல்லாமல் இந்த டோக்ஸோபிளாஸ்மா காண்டி எலியோட மூளைக்கு போகும். மூளைக்கு போனதுக்கப்புறம் ஒரு மேனிப்புலேஷன் ஹைபோதசிஸ்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பூனைக்கு அந்த எலிக்கு வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். ஸோ பொதுவாக பார்க்குறப்போ ஒரு பூனையும் ஒரு எலியும் வச்சுருந்தேன், ஏன்னா எலி வந்து பூனையை பார்த்து பயப்படும், ஏன்னா பூனை வந்து எலியை சாப்பிட்றோம். ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து டாக்ஸோபிளாஸ்மா காண்டி இன்ஃபெக்டட் எலி என்ன ஆகும் அப்படின்னா, பயம் இல்லாமல் பூனை முன்னாடி போகிறதும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யும். இதன் மூலமாக அந்த பூனை வந்து இந்த எலியை ஈஸியாக அடித்து சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலியோட உடலில் இருக்கிற டாக்ஸோபிளாஸ்மா காண்டி ரொம்ப ஈஸியாக பூனையோட வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்படியே இந்த லைஃப் சைக்கிள் வந்து தொடர்ந்து போகொண்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிம்டம்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எலிக்கு வந்து ரொம்ப ஒரு டெட்லியான ஒரு விஷயம். மனிதர்களுக்கு வந்து இந்த டோக்ஸோபிளாஸ்மா காண்டினால் இன்ஃபெக்ஷன் எதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். கிட்டத்தட்ட உலகத்தில் பார்க்குறப்போ 2 பில்லியன் மக்கள் வந்து ஒவ்வொரு வருடங்களும் பார்த்திங்கன்னா இந்த டோக்ஸோபிளாஸ்மா காண்டினால் ஒரு இன்ஃபெக்ட் ஆகிறாங்க. ஆனால் இந்த இன்ஃபெக்ஷன் நடந்தாலும் இந்த எலிக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மாதிரி மனிதர்களுக்கு அவ்வளோவா நடக்காது. ஸோ ஒரு பெரிய ஒரு சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனாலும் ஆண்களும் பெண்களும் இந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டினால் இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து நாளடைவில் அவங்களோட வாழ்க்கையில் வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸோபிளாஸ்மா காண்டி இன்ஃபெக்டட் மக்கள் வந்து நிறைய கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மென்டல் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. நியூரோலாஜிக்கல் இஷ்யூஸ், இந்த பிரெயின் இஷ்யூஸ் நிறைய நடக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா போதைப்பொருளுக்கு அடிமையாகிறாங்க. அப்புறமேட்டு தற்கொலை செய்து கொள்ள பலரும் பார்த்திங்கன்னா இந்த டோக்ஸோபிளாஸ்மா காண்டினால் அஃபெக்ட் ஆனவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்க்குறப்போ இந்த டோக்ஸோபிளாஸ்மா காண்டி வந்து ஒரு வகையில் மனிதர்களுக்கு ஒரு பிஹேவியரல் சேஞ்சும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. இதே வகையில் வந்து அந்த மைண்ட் ஆல்டரிங் பாத்தஜன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு நோய். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்க நியூ கினியில் வந்து ஒரு நேட்டிவ் மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஃபோரே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோரே மக்களுக்கு 1950 பார்க்குறப்போ குருன்னு ஒரு வகையான நோய் வந்து பரவலாக பரவ ஆரம்பிக்குது. இந்த குரு அப்படின்னா அவங்களோட பாஷையில் வந்து வந்து பயத்துலேயோ இல்லாட்டி ஒரு காய்ச்சல்லையோ நடுங்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குரு வந்து நிறைய பேருக்கு வருது. ஸோ ஏன் இந்த குரு அவங்களுக்கு வருது அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரையான் டிசீஸ். ஸோ பொதுவாக பார்க்குறப்போ வைரஸ் பாக்டீரியா புரோட்டோசோவா இது அப்படிங்கிறது வந்து மைக்ரோ ஆர்கானிசம், இது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு இன்னொரு ஒரு நுண்ணுயிர்கள். இது வந்து மனிதர்களுக்கு வரப்போது நோய் வரும். ஆனால் இதில் பார்க்குறப்போ இது வந்து ஒரு ப்ரையான் டிசீஸ், இது வந்து அக்வயர்ட் ப்ரையான் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரையான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோட்டீன் நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா புரதங்கள் வந்து நிறைய உருவாகுது. ஒரு ஜீன்கள் வந்து புரதங்களை உருவாக்குது. இந்த புரதங்களை உருவாக்குறப்போ இந்த புரதங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வேலை செய்யாது. இந்த புரதங்கள் வந்து ப்ரோட்டீன் ஃபோல்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இந்த ப்ரோட்டீன் ஃபோல்டிங் நடக்கிறப்போ இது வந்து கரெக்டாக மடங்கி சேர்ந்து அதை கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோல்டிங் எல்லாம் கரெக்டாக நடந்தால் தான் இந்த ப்ரோட்டீன் வந்து ஒழுங்காக வேலை செய்யும். ஆனால் அந்த குரு வந்த மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரோட்டீன் வந்து ஒழுங்காக மடியாமல், அந்த ப்ரோட்டீன் ஃபோல்டிங்கிற விஷயம் நடக்காமல் மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீன் தான் ப்ரையான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரையான்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மூளை சம்மந்தமான ஒரு விஷயங்கள் நிறைய நடக்கும். இது ஏன் இவங்களுக்கு குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த 1950s வந்து இந்த ஃபோரே மக்களுக்கு வந்து கேனிபலிசம், அதாவது மனித உடலை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வயதான ஒருத்தரோ அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரை யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் பாகத்தை வந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றப்போ இந்த மூலிகை வந்து சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அந்த குரு அப்படிங்கிற நோய் வந்து நிறைய பேருக்கு வருது. ஸோ இந்த குரு வந்துருச்சுன்னா அவங்களால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களால நேராக நடக்க முடியாது. மசில் வீக்னஸ் ரொம்ப இருக்கும். அவங்களால ஒரு குச்சி வச்சு தான் நடக்க முடியும். நிறைய பேருக்கு தூக்கம் வராது. நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேபீஸ், அதாவது நாய் கடித்தால் வரக்கூடிய அந்த ரேபீஸ் நோய்க்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குரு அப்படிங்கிற நோய்க்கு வருது. இதில் பார்த்திங்கன்னா இந்த குரு வந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்துடுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த 1950s அப்புறம் இந்த ஃபோரே மக்களோட மக்கள் தொகை வந்து கணிசமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்து நிறைய பேர் ஆராய்ந்து செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த குரு அப்படிங்கிற நோயினால தான் மக்கள் தொகை குறையுது. இந்த குரு எதனால் வருது அப்படின்னா இந்த மனித மாமிசத்தை சாப்பிட இந்த கேனிபலிசம்னால தான் இந்த குரு வருது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 1957 வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கேனிபலிசத்தை வந்து அவங்க வந்து பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த குரு இன்ஃபெக்ஷன் இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப கம்மியாகுது, இந்த குருவுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிற நோய் கிடையாது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டீன் ஃபோல்ட் ஆகுது, இது வந்து ஒரு ப்ரையான் டிசீஸ், இது வந்து இன்னொரு எக்ஸ்டர்னல் ஆர்கானிசம் கிடையாது, ஒரு இன்னொரு விஷயங்கள் செய்வதன் மூலமாக, அதாவது அந்த இன்ஃபெக்டட் மூளையை சாப்பிட்றதன் மூலமாக ப்ரையான் டிசீஸ் வருது, இதனால் பிஹேவியர் மாறுது. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜாம்பி லைக் ஸ்டேஜ், அந்த படத்தில் வர மாதிரி எல்லாத்தையும் கூட ஒரு கட்டத்துக்கு வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸோ இதை வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே குரு அந்த வகையான ஒரு நோய் வந்து விலங்குகள்கிட்டையும் இருக்குது, அதாவது மேட்கவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த ப்ரையான் டிசீஸ் வந்து இறந்த அனிமல்ஸ் இருக்கும், அதோடய மூளைகள், அந்த மூளையில் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரையான் விஷயங்கள் இருக்கும். இதை வந்து இன்னொரு விலங்கினங்கள் சாப்பிட்றதன் மூலமாக இந்த மேட்கவ் டிசீஸ் அப்படிங்கிற நோய் அனிமல்ஸுக்கும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக ரேபீஸே பார்த்திங்கன்னா ரேபீஸே வந்து ஒரு வகையான ஒரு மைண்ட் ஆல்ட்ரிங்கான ஒரு நோய் தான், அதாவது ஒரு ரேபீஸ் லிசா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ், இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ், இதன் வந்து ஒரு ரேபீஸ் தாக்கின ஒரு நாயோ இல்லை வவாலோ நம்மளை கடிக்கிறது மூலமாக நம்மளோட உடம்புக்குள்ளே வருது. நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை வந்து பிளட் ஸ்ட்ரீம் மூலமாக நம்மளோட மூளைக்கு பயணித்து இந்த மூளையோட பிஹேவியரை மாற்றுது. அதனால தான் ரேபீஸ் தாக்கியவங்களோட சிம்டம்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்களால நடக்க முடியாது, படுத்து படுக்கையாக இருப்பாங்க, ரொம்ப அக்ரெசிவான ஒரு பிஹேவியர் இருக்கும். ஹைட்ரோஃபோபியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது தண்ணீர் பார்த்தோன்னா ஒரு பயம் வரும், அவங்களால தண்ணீர் குடிக்க முடியாது. இப்படி நிறைய ஒரு பிஹேவியரை வந்து ஒரு வைரஸ் வந்து மாற்றுது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ விலங்கினங்களை பார்க்குறப்போ ஜுவல்டு காக்ரோச் வாஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு குளவி ஒன்று இருக்குது. இந்த குளவி என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவாக குளவிகளை வந்து அதோட நெஸ்ட்டில் வந்து முட்டை போடும், முட்டையிலேருந்து சின்ன குளவிகள் வரும். ஸோ ஆனால் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குளவி வந்து சாதாரணமாக எங்கேயும் முட்டை போடாது, இது வந்து ஒரு காக்ரோச்சோட உடம்புக்குள்ளே மட்டும்தான் இது முட்டை போடும். ஸோ கரெக்டாக என்ன பண்ணும் அப்படின்னா முட்டை போடுற நேரத்தில் வந்து ஒரு காக்ரோச்சை தேடி பிடிச்சி அந்த காக்ரோச் முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குளவி வந்து கொட்டும், டக்குன்னு அந்த குளவியை அந்த காக்ரோச் வந்து கொட்டும். கொட்டுறப்ப என்ன ஆகும்னா முதல் கொட்டில் வந்து கொட்டுறப்போ அந்த காக்ரோச் வந்து பேரலைஸ் ஆகிடும், அந்த காக்ரோச்னால் எங்கேயுமே நகர முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் காம்ப்ளெக்ஸான ஒரு பிஹேவியர். ரெண்டாவது ஒரு இது என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக அதோட மூளையில் போய் ஒரு கொட்டும். ஸோ மூளையில் கொத்துறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரோட்டீன் ஒரு மாலிக்யூல்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு வெனமாக இந்த காக்ரோச்சோட மூளைக்கு செலுத்தும். செலுத்துகிறப்ப என்ன ஆகும்னா காக்ரோச் வந்து ஒரு தன்னோட சுய நினைவு அப்புறமேட்டு அதோட சுய கட்டுப்பாடு எல்லாத்தையும் இழந்து இந்த வாஸ்ப் அதாவது இந்த குளவி என்னென்ன செய்யுதோ அதே தான் செய்யும். அது பொதுவாக அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக வந்து ரொம்ப பொறுமையாக இந்த குளவி வந்து அந்த காக்ரோச்சில் நடந்து அதோட நெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காக்ரோச்சோட உடம்புக்குள்ளே வந்து முட்டை போடும். முட்டை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த முட்டையிலேருந்து வெளியே வர அந்த குட்டி குளவிகள் எல்லாமே அதுக்கு சாப்பாடு வேணும். ஸோ அந்த காக்ரோச்சையை வந்து அதை சாப்பிட்டு கடைசி அந்த காக்ரோச்சை கொன்றும் இந்த குளவிகள் வளர்ந்ததுக்கப்புறம் பறந்து போயிடும். இது என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா இந்த குளவி வந்து இந்த முட்டை உள்ளே போடுறது, இந்த முட்டை உள்ளே போடுறதுக்கப்புறம் காக்ரோச்சோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த முட்டையை வந்து கொல்ல பார்க்கும். ஆனால் இந்த விஷயத்தில் கொல்லாது. ஏன்னா இந்த காக்ரோச்சோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு வைரஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாலி டிஎன்ஏ வெரிடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு வைரஸ், இது வந்து பிடிவின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிடிவி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குளவியோட முட்டைகள் வந்து அந்த காக்ரோச்சோட நோய் எதிர்ப்பு சக்தி மூலமாக தாக்கப்படாமல் இது வந்து காப்பாற்றும். ஸோ இதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட் ஆல்ட்ரிங்கான ஒரு விஷயம், அதாவது ஒரு உயிரினம் வந்து ஒரு இன்னொரு உயிரினத்தோட பிஹேவியரை மாற்றி தன்னைத்தானே வளர்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பூச்சிகளும் மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் ஆல்ட்ரிங்கான நிறைய பாரசைட் நிறையா இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்குறப்போ செடி கொடிகளும் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுது. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது கேட்டர்பில்லர்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு கேட்டர்பில்லர் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த செடிகளில் மரத்தில் இருக்கிற இலைகளை எல்லாமே சாப்பிட்றோம். ஸோ இலைகள் எல்லாமே சாப்பிட்ருச்சு அப்படின்னா செடிகளால் வளர முடியாது.
ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இந்த கேட்டர்பில்லர்ஸோட இன்ஃபெஸ்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வகையான ஒரு காம்பவுண்டு, ஒரு வாலட்டைலான ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு காற்றுல வெளியிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பென்சில் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், சின்ன ஒரு சைனைட் பாய்சன் கொஞ்சம் இருக்கும், அசிட்டிக் ஆசிட் இன்னும் வினிகர்னு சொல்லுவோம், அப்புறமேட்டு ஃபினல் எத்தனால் போன்ற நிறைய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வாசனை திரவியம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த காற்றுல வந்து வெளியிடும். ஸோ வெளியிடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த செடிகள், இந்த மரங்கள் செடிகளை வந்து நிறைய பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறப்போ இந்த சில பூச்சிகள் வந்து பாக்கிலோ வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு வைரஸ் இன்ஃபெக்டட் பூச்சிகள் நிறையா இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா இந்த செடிகள் வந்து அந்த பூச்சிகள் வந்து செடிகள் மேலே நிற்கிறப்போ இந்த பாக்கிலோ வைரஸ் வந்து இந்த செடிகளோட இலைகளில் வந்து படிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேட்டர்பில்லர்ஸ் நாளடைவில் வந்து இந்த பாக்கிலோ வைரஸ் இன்ஃபெஸ்டட் இலைகளை வந்து சாப்பிட்றப்போ இந்த பாக்கிலோ வைரஸ் வந்து இந்த கேட்டர்பில்லரோட வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் கடைசியில் வந்து இந்த கேட்டர்பில்லர்ஸை வந்து கொன்றுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதாவது செடி கொடிகள் நம்ம வந்து நம்ம எப்பயுமே பார்க்குறப்போ மனிதர்கள் பற்றி விலங்கினங்கள் மாதிரி செடிகள் வந்து ஆடாது. ஸோ நமக்கு வந்து செடிகள் வந்து உயிரோட அதாவது இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான பிஹேவியரை வந்து எக்ஸிபிட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகவே ஆகாது. ஆனால் இங்கே பார்க்குறப்போ ஒரு இன்ஃபெஸ்டேஷன் நடக்கிறப்போ செடி வந்து இன்னொரு அனிமலோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணி தனக்குத்தானே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் ஆல்ட்ரிங் பிஹேவியர் வந்து செடிகள்லேயும் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வைரஸ் பார்த்தோம், மைண்ட் ஆல்ட்ரிங் வைரஸ் பார்த்தோம், மைண்ட் ஆல்ட்ரிங் புரோட்டோசோவை பார்த்தோம், ஈவன் மைண்ட் ஆல்ட்ரிங் செடிகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மைண்ட் ஆல்ட்ரிங் ஃபங்கஸையும் ஒரு தடவை பார்த்துருவோம். ரொம்ப ஃபேமஸான ரொம்ப முக்கியமான ஒரு மைண்ட் ஆல்ட்ரிங்கான ஒரு பிஹேவியர் வந்து கார்டிசெப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு பாரசிட்டிக் ஃபங்கஸ். ஸோ இந்த பாரசிட்டிக் ஃபங்கஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து முக்கால்வாசி என்ன எதை இன்ஃபெக்ட் பண்ணுன்னா எறும்புகளை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா எறும்புகளை இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எறும்போட உடம்புக்குள்ளே வந்து வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதோடய பிரெயின் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எறும்போட பிஹேவியர் மொத்தமாக மாறிடும். பொதுவாக எறும்பு பார்த்திங்கன்னா மற்ற உணவுகளை தேடி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த இன்ஃபெக்டட் எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னா எதையுமே செய்யாமல் டிஸ்ஓரியன்டாக இருக்கும், அங்கெங்கும் நகர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ஹையானதுக்கப்புறம் ஒரு டாலான ஒரு பெரிய செடியோ ஒரு கிராஸோ அது மேலே ஏறி நின்றுட்டு அதோடய இலைய நுனியை வந்து கடிச்சிட்டு இறந்து போயிடும். இறந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து ஒரு பல்பஸ் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க, அதோடய தலையிலேருந்து வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய ஸ்போர்ஸ், அதாவது சின்ன சின்ன ஒரு ரீப்ரொடக்டிவ் ஸ்போர்ஸை வந்து இது வந்து வெளியிட ஆரம்பிக்கும். அந்த ஸ்போர்ஸ் வந்து திருப்பி தரையில் படும், அந்த காட்டோட அந்த செடி கீழே இருக்க தரையில் படும். அந்த வகையில் வரக்கூடிய எறும்புகள் வந்து இதன் மேலமாக, அதாவது அந்த எறும்புகளுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து சாப்பிட்றதன் மூலமாகவோ தொடர்றதன் மூலமாகவோ திருப்பி அந்த கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த எறும்புகளோட உடம்புக்குள்ளே போய் இந்த சைக்கிள் தொடர்ந்துட்டே தான். இதில் பார்க்குறப்போ இந்த எறும்புகளோட பிஹேவியரை வந்து ஒரு ஃபங்கஸ் வந்து மொத்தமாக மாற்றிடுது. ஸோ இயற்கையில் பார்த்திங்கன்னா இந்த ஜாம்பி லைக் பிஹேவியர் வந்து பல உயிரினங்களில் இருக்குது. ஆனால் மனிதர்கள் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோஃபார் நம்ம வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே வந்து ஜாம்பிஸ் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் கிடையாது. அதாவது ஒரு இறந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து திருப்பி உயிரோடு கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபிசியாலஜிக்கலி பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா கிட்டத்துக்கு ஒரு 2-10 மணி நேரத்துக்குள்ளே ரிகர் மார்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஸோ ரிகர் மார்டிஸில் பார்க்குறப்போ உடல் வந்து ரொம்ப விரைச்சிருக்கும். ஸோ இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா நம்மளோட மசில்ஸ்க்கு வந்து தேவையான ஒரு ஏடிபி அப்படிங்கிற அடினோசின் ட்ரை ஃபாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி கரன்சி தேவைப்படும். ஸோ எனர்ஜி கரன்சி வந்து இல்லாததுனால, அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்காது, ஆக்சிஜன் இல்லாததுனால ஏடிபி உருவாகாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது மூலமாக இந்த ரிகர் மார்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து சுத்தமாக அசைக்கவே முடியாது. ஸோ நம்ம உடல் இறந்ததுக்கப்புறம் 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் எழுந்து நடக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ரிகர் மார்டிஸ் செட் ஆயிரும். ஆனால் ரிகர் மார்டிஸ் அப்படியே இருக்காது. 36 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோலைசிஸ்னு ஒரு ப்ராசஸ், அதாவது செல்லு வந்து தன்னைத்தானே கொல்ல ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஆட்டோலைசிஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செல் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கிறப்போ இந்த ரிகர் மார்டிஸ் போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மசில்ஸை வந்து நம்மளால் கான்ட்ராக்டோ இது பண்ணவும் முடியாது, நம்மள மசில்ஸ் வந்து மூவ் பண்ண முடியாது. அப்படி மூவ் ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் இறந்ததுக்கப்புறம் ஒரு 24 மணி நேரமோ 34 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்குறப்போ நம்ம உடம்பை வந்து திருப்பி என்ன தான் மூளை வந்து திருப்பி உயிரோடு வந்தாலும் நம்ம மசில் செல்ஸ் வந்து இறந்து போயிருக்கும். அதனால் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட மூளை. ஸோ மூளை வந்து நம்மளோட உடம்புல வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அதாவது
எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம மூளைக்கு போயிட்டே இருக்கும். அதை அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நம்ம கழுத்தை பிடிச்சி நெருக்கினாலோ கழுத்து நெரிக்கிறது மூலமோ, ஏன்னா எம்எம்ஐ ஃபைட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சோக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சோக் போகிறப்போ ஒரு 2-3 செகண்டுக்கு மேலே அவங்களால மூளைக்கு வந்து ஆக்சிஜன் போகாட்டி அவங்க டக்குன்னு மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ மூளைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். ஸோ அந்த ஆக்சிஜன் போகலை அப்படின்னா டக்குன்னு வித்தின் 3 மினிட்ஸ் வந்து நம்மளோட மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. இந்த நியூரான்ஸ் எல்லாமே சாக ஆரம்பித்தோம், அதாவது இறந்ததுக்கப்புறம் டக்குன்னு 3 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த நியூரான்ஸ் இறந்து போயிடும். ஏன்னா ஏடிபி உருவாகாது, ஏடிபி உருவானால் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும், நிறைய இம்பல்சஸ் வந்து போகும். ஸோ இந்த மூளை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு சிக்னலும் மூளையிலேருந்து மசில்ஸுக்கு போகாது, அதாவது மசில்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா மூளையிலேருந்து சிக்னல் வரணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா மூளை இறந்து போயிடுச்சு, ஸோ அங்கேருந்து சிக்னல்ஸ் வெளிப்படப்படாது. ஆனாலும் மூளையே இறக்காமல் இறந்ததுக்கப்புறம் மூளை திருப்பி எப்படியோ உயிரோடு வந்திருந்தாலும் சிக்னல் அனுப்பிச்சாலும் அந்த சிக்னல் அங்கே வேலை செய்யாது, ஏன்னா ஆட்டோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக நம்மளோட மசில்ஸ் எல்லாமே இறந்து போயிருக்கும். ஸோ அதனால் படத்தில் வர மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் மூலமாகவோ ஒரு வைரஸோ இல்லாட்டி வந்து ஒரு ஃபங்கஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பாத்தஜன் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே வந்து நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜாம்பியாக மாறுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசியோலாஜிக்கலி நம்ம உடல் குறியல் படி பார்த்திங்கன்னா நடக்கவே நடக்காது. ஸோ ஜாம்பிஸ் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாம்பிஸ் உண்மையிலே கிடையாது, இயற்கையில் ஜாம்பி லைக் க்ரீச்சர்ஸ் இருக்கலாம், ஆனால் மனிதர்களில் ஜாம்பிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியமே கிடையாது.